బ్రహ్మాండ భవనాం బ్రహ్మాండత్రుతి భోరుహో నాళదదండ క్షోణీన్ౌకూపదండరదరి పట్టికా కేతుదండ జ్యోతిష్చక్రాక్షదండ్రిభదండోఘ్రి దండ్రేయస్త్రై విక్రమస్తే వితరూద్వేషిణాం కాళదండ్వాసం ముడిచం ఇప్పుడు రెండవ్వాసం ఆరణం ఇది వది ముసం ముడియర్చే తేషు பிரதமம் பிராகஸ்ம கில அபஹாரவர்மா சோ இப்போ வந்து ஆஹ் ராஜவாகனன் அந்த கங்கா தீரத்துல நதி தீரத்துல உட்கார்ந்து எல்லா ஆஹ் இவர்களும் அவனுடைய மித்திரகணங்கள் பிளஸ் அந்த அரசர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்த உடனே ஒருத்தரியா வந்து அஹ் வற்புறுத்துறதுக்காக அதாவது அவாவாளுடைய கதைய சொல்றதுக்கு இவன் வந்து அன்பயும்த கேள்வி கேட்கறான் ராஜவாகனன் தன்னுடைய கதையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்தவாளுடைய கதைய கேட்கிறான்

बही मटन नंगेशु कंगा तटे बही बही चंपाया बही चंपाया हा कश्चिदस्ती तप्प प्रभावत प्रभो प्रभावोत पन्न दिव्य चक्षुर चक्षुहु मरी नाम महर्षि हि इति कुतस्थित सल्ला सल्लापतो जनसा जनसामाज सजनसामाजात उपलब्ध्यामुतो இங்க வந்து இந்த தேவ துவயி ததா அவதீர்ணே திஜ உபகாராய அசுர விவரம் அப்படின்ட்டு இருக்கு ஆஹ் த்விஜ உபகாராய அசுர விவரம் அந்த அசுர விவரம் பாத்தாளம் அஹ் போகறதுக்கு உண்டான ஒரு அஹ் ஓட்ட இருந்தது அதுக்குள்ள அவன் இறங்குறான் இது என்னன்னா அந்த முதல்ல பூர்வ பீட்டிக்கால இரண்டாவது உச்சுவாசத்துல இருக்கக்கூடிய கதை இது இரண்டாவது உச்சுவாசத்துல மாத்தங்கன்னுட்டு ஒரு அஹ் பிராமண புருவகா அஹ் அவனை பாக்குறார் தட் இஸ் பிராமணனா வந்து சுத்தின் இருக்கிறவா எல்லாரும் வந்து காட்டுக்கு வந்து ஒரு இவர்களா சண்டாள கூட்டத்துடன் சண்டாளர்களாக இருக்கார் வேடுவர்களாக இருக்கா அவர்களுடைய ஒரு தர்மத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கா அதுல ஒருவனுடைய புள்ள மாத்தங்கன்னு அந்த மாத்தங்கனுக்கு வந்து ஆஹ் ஆஹ் ஏதோ ஒரு ஒரு நல்ல சகவாசம் வேற ஒரு பிராமணனுடைய சகவாசம் ஏற்பட்டு அவன் இருந்து எல்லாத்தையும் கத்துண்டு ஆல்சோ ஒரு கனவுல சிவன் வந்து நீ இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பார்வதியினுடைய ஒரு ஒரு கல் இருக்கு அந்த கல்லுக்கு ஒரு இருக்கு ஓட்டக்குள்ள போன என்ன பாத்தாள உலகத்துக்கு போகலாம் அங்க நீ வந்து அரசன ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ராஜகுமாரன் வருவான்னு சொல்ற இடத்துலதான் அந்த மாதங்கன்னுங்கிறவன் ராஜவாகனா மீட் பண்றான் இது வந்து பூர்வ பீட்டிகையினுடைய இரண்டாவது உச்சுவாசத்துல இருக்கு அந்த ரெண்டாவது உச்சுவாச கதை வந்து அது யாருக்குமே தெரியாது அது ஆக்சுவலி அந்த மாதங்கன் வந்து ராஜபாகனனை மீட் பண்ணி அவனை எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோடையும் அவன் இருக்கிறச்சு இவனை முதல்ல தனியா கூப்பிட்டு அவன்கிட்ட இந்த விவரத்தை சொல்லி இவ ரெண்டு பேரும் நடுநிசியில கிளம்பிடுறா அந்த ஓட்டைய பார்த்து பிலம் அந்த பூமியில இருக்கக்கூடிய பிலத்தை பார்த்து போய் அவ தன்னுடைய தே ஸ்டார்ட் தேர் அட்வென்ச்சர் அது வந்து ரெண்டாவது உச்சுவாசத்துல வரும் பூர்வீட்டுக்கேல மத்த மித்திரர்களுக்கெல்லாம் அது தெரியாது இந்த இந்த சென்டென்ஸ் முன்னாடி வந்து சுகிருதாம் தன்னுடைய ஒரு விற்த்தாந்தத்தை சொன்னாங்கிறது இங்கே இல்லைன்னா தத பிரவிற்த்தாசு பிரீத்தி சங்கதாசு பிரியஸ் பிரிய வயசிய கண அணுயுக்துவஸ்ய சோமதத்த புஷ்போத்பவையோ சரிதம் சோ தன்னுடைய கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சொல்ல முடியும் நீங்க வந்து அந்த பிராமணனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த அசுர விவரம் பாத்தாள லோகத்துக்கு போகிறதுக்கு அசுர லோகத்துக்கு போகிறதுக்கு நீங்க போனால அந்த சமயத்துல நானும் இந்த பூரா சுத்தின் இருந்தோம் அப்படின்னு அதர்வைஸ் தே டிட் நாட் நோ வாட் ஹேப்பன் டு ஹிம் ராத்திரியில தூங்கிட்டு இருக்கிற கருத்துல எழுந்து பார்த்தா அவனை காணும் அவனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போய் வேற வேற அவ்வளவுதான் ரெண்டாவது உச்சுவாசத்துல இருந்தது சோ அபகார வர்மா சொல்றது தேவ துவயி ததா திஜ உபகாராய அசுர விவரம் அவதீர்ணே சதி முதல்ல இது ஒரு கிளாஸ் சோ துவயி நீங்கள் திஜ உபகாரகாய உபகாராய பிராமணனுக்கு ஒரு உபகாரம் செய்வதற்காக அசுர விவரம் அசுரர்களுக்கு உகந்த அசுரர்களோட ஒரு ராஜ்யம் அந்த விவரம் ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ள ததா அவதீர்ணே சதி அப்பொழுது நீங்கள் இறங்கும் பொழுது அன்பேஷன பிரசுதேச மித்ரகணே உங்களை தேடுவதற்காக அன்வேஷண பிரசிருத்தே தேடுவதற்காக பிரசிருத்தே எல்லா இடத்துலயும் பரவி பரிதகா சரித்தேங்கிற இந்த இடத்துல பிரசிருத்தேன்னா பிரசாரகான்னா ஸ்ப்ரெட்னு அர்த்தம் இங்கே எல்லா இடத்துலயும் அவ வந்து தேட ஆரம்பிச்சா மித்ரகணங்கள் சோ நண்பர் கூட்டமானது எல்லா இடத்துலயும் உங்களை தேடுவதற்காக சென்ற பொழுது அகமபி நானும் இந்த அபஹாரவர்மாவோன்னுடைய ஒரு கதை இப்போ மஹிம் அட்டன்னு பூமி முழுவதும் சுற்றி அங்கேஷு அங்கதேசத்தில் கங்கா தட்டே கங்கையினுடைய தீரத்தில் சம்பா அது ரெண்டும் ஒன் சோ சம்பா சம்பாங்கிற ஒரு ராஜதானி அதிர் வெளி பிரதேசத்துல கஷ்டி அதி குத்தித் சல்லபனசத்து உபல ஏதோ ஒரு விஷயத்த இவன் கேட்கறான் என்ன விஷயம்னா யாரோ ஒரு மகர்ஷி அங்க இருக்கா அவர் தப்ப பிரபாவத்தினால தன்னுடைய திவ்ய சக்ஷுனால இப்போ எல்லா விஷயத்தையும் அவரால் புரிஞ்சுக்க முடியும் அவருக்கு தெரியும் விஷயம் தெரியாத விஷயமே கிடையாது மரியச்சின்னு ஒரு மகர்ஷி இருக்காருன்னுட்டு விட்டு ஜனசமூகத்திட்டே இருந்து அவர் கேட்கறான் இந்த அபஹாரவர்மா சோ அதை இங்க டிஸ்கிரைப் பண்றான் கஷ்டித்து மகர்ஷிஹி அஸ்தி கஷ்டித்து திவ்ய சக்ஷு தபனுடைய ஒரு பிரபாவத்தினால எஃபெக்டினால உற்பத்த திவ்ய சக்ஷு ஒரு டிவைன் ஐ அவனுக்கு அவருக்கு வந்து எல்லா வித திவ்ய சக்ஷுனாலே பல விஷயங்களை பார்க்க முடியுங்கிற ஒரு கண் பார்வையானது அவருக்கு ஏற்பட்டது யாருக்குன்னா ம நாம மகர்ஷிஹி இது என்ற இந்த ஒரு இந்த ஒரு விஷயமானது குதஷ்சித்து ஜனசமாஜாத் ஏதோ ஒரு ஜனக்கூட்டம் மனுஷியர்கள ஒரு சமாஜம் ஒரு கூட்டம் அதிலிருந்து கேட்டேன் உபலப்ய புரிந்து கொண்டு விஷயத்தை புரிஞ்சுண்டு இங்க வந்து சல்ல பதகான் இருக்கு ஸோ சல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்வர்சேஷன் பேசிக்கிறா ஏதோ ஒரு கூட்டம் கூடி ஜனங்கள் பேசிக்கிறா அந்த ஏதோ ஒரு ஜனங்கள் கூட்டத்திலிருந்து உபலப்ய இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அமுதா ட்வதிம் புபு சுகு அமுதா அமுதாங்கிறது வந்து அமுஷ்மாத் அந்த தசில் வந்து எப்படி அமுதகான்னு போட்டிருக்காருன்னு தெரியல எனக்கு ஜென்ரலி வந்து அதஸ் சப்தத்துக்கு பின்னாடி வரணும் இல்லையா பிராதிபதிகத்துக்கு பின்னாடி வரணும் அது இந்த சர்வநாம சப்தத்துல எல்லாம் சில சமயம் அது வந்து தத்தகா டிஃபரெண்டா இருக்கும் அதனால அஹ் அமுதஹா அமுஷ்மாத் இந்த முனிவரிடமிருந்து புபு சுகு உன்னுடைய கதி நீ எங்க சென்ற உன்னுடைய போக்கு நீ போன வழிய வந்து அறிந்து கொள்வதற்கு ஆசை உடையவனாக புபு சுகு போத்து இச்சுகு அகம் தம் உத்தேசம் அகமம் தம் உத்தேசம் அந்த மகர்ஷி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அகமம் சென்றேன் உம் உத்தேசம்னாலே பிரதேசம் அதுக்கு வந்து தம் உத்தேசம் மகர்ஷி அதிஷ்டித பிரதேசம்ங்கிற கீழ அந்த மகர்ஷி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நான் சென்றேன் மேல

உத்விக்ன வர்ணம் தாபசம் உத்விக்ன உத்விக்னஹாங்கிறச்சு வர்ணான காந்தி உத்விக்னா ஒரு யாருடைய ஒரு காந்தியானது யாருடைய ஒரு இதுவானது ரொம்ப பளிச்சுன்னு இல்லை ரொம்ப சோபையே இல்லாத உக்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாபசனா பார்த்தேன் அப்படிங்கிறார் சோ தஸ்மின் ஆசிரமே அந்த மரீச்சி மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் கசிய சித் சூத்த போதகசிய சாயாயாம் சூத்தங்கிறது மா ஆமரவ்ஷம் சோ ஏதோ ஒரு மாமரத்தினுடைய போத்தக்கம்னா ஒரு சின்ன மாமரம் அதனுடைய சாயாயாம் அதனுடைய ஒரு நிழலில் கமபி யாரோ ஒரு உத்விக்ன வர்ணம் தாபசம் ஒரு காந்தியற்ற ஒரு பொலிவே இல்லாத ஒரு ஒரு தாபசனை நெசாமயம் பார்த்தேன் நிஷாமயதி அஹ் அப்படின்னா பசியத்தின்னு அர்த்தம் ஷமு தாத்து வந்து தர்ஷனே ஜென்ரலி ஷமு தாத்து வந்து உபசமனேங்கிறத்துல பாத்திருக்கோம் ஷமுனா ஆலோசனை கேக்குறது சிரவணம்ங்கிற அர்த்தத்திலையும் இருக்கு அதே இங்க வந்து தர்சனம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு ஷம தர்ஷனி அதுக்குதான் நெசாமயம்னு நெசாமயம் பார்த்தேன் அபசியம் தஸ்மின் ஆசிரமே அவனுடைய ஆசிரமத்தில் சோ அமுனாச்ச அதிதிவது எல்லாமே தனக்கு அந்த உபகாரவர்மாக்கு போகிறது அப்ஜெக்டிவா சோ அமுனா அமுனா தாபசேன அதிவத் உபச்சரித்த அதிதியை போல் உபச்சாரம் செய்யப்பட்டவனாக கஷம் விஷ்ராந்த ஒரு க்ஷணம் விசிராமம் செய்துவிட்டு க்வாச பகவான் மகர்ஷி மரீச்சி இந்த மகர்ஷியான மரீச்சி எங்க இருக்காச திப்சு பிரசங்கப்பிரோஷித்த சுகிரு தந்த மகர்ஷி இடமிருந்து அஹம் நாண் சுகதிப்சு சுகிருத்து நண்பனுடைய கதிம் போக்கு அவன் எங்க போனான் அவனுடைய மார்க்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை உபலிப் உபலப்தும் இச்சுகு அடைவதற்கு ஆசைப்பட்டவனாக இருக்கிறேன் தன்னை சொல்லிக்கிறான் என் ஃப்ரெண்டு எங்க போயிருக்கான் இந்த ராஜ வந்து நடுநீசில கிளம்பினானே அவன் எங்க போயிருக்கான் அது வந்து பிரசங்க புரோஷித சுகிருதகான அப்ஜெக்டிவ் போடுறான் பிரசங்க புரோஷித்தம்னா கான்டெக்ட்னால ஹி வாஸ் சென்ட் அவே பிரசங்கமுற்சி எனக்கு அதுக்கு வந்து கேனாப்பி காரணேன கதசியங்கிற பிரசங்ககான காரணம் அல்லது பிரசங்கான ஒரு கான்டெக்ட்ன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு நேர்ந்தது என்ன நேர்ந்ததுன்னு தெரியல ஏதோ ஒரு விஷயத்தினால புரோஷிதா அவன் கிளம்பி போயிட்டான் ஹிஒஸ் சென்ட் அவே அப்படிப்பட்ட சுகிருதா சோ புரோஷித சுகிருதா பிரசங்க வசாத்து ஏதோ ஒரு காரணமாக வெளிச்சென்ற என்னுடைய நண்பனின் கதி கதிம் பொக்கை தஸ்மாத்து உபலிப்சு அந்த மகர்ஷியிடமிருந்து அடைவதற்கு ஆசைப்படுகின்றவனான நான் ஆச்சரிய விபவஹி ச மகர்ஷி மஹியாம்பிஸ்ரு அடைபவனாக இருக்கிறேன் அதோடு நிறுத்திக்கணும் உபலிப்சு அஹம் அஸ்மி அப்படின்னுட்டு அந்த அதை வந்து ஒரு சென்டென்ஸா தனி சென்டென்ஸா போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஆக்சுவலி இங்க ஒரு தண்டம் இருந்தா பெட்டர் ஆமா கமாவை விட ஆச்சரிய ஜான விபவோ ஹி ச மஹர்ஷிஹி மஹியாம் விஸ்ருதா இந்த மகர்ஷியானவர் மஹ்யாம் பூமியில் விஸ்ருதா ரொம்ப புகழ்பெற்றவராக இருக்கார் எப்படி ஆச்சரிய ஜான விபவ ஆச்சரியமான ஞானத் ஞான விபவகா ஞானத்தினுடைய ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு ரொம்ப சமத்காரத்தை கொடுக்கக்கூடியதாக ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு அறிவு செல்வம் அவரிடம் இருக்கிறதுன்னு மஹியம் விஸ்ருதா அவர் வந்து புகழ்பெற்றிருக்காரு இல்லையா ஈதி அவாதிஷம் என்று அந்த தாபசனிடம் நான் கூறினேன் ஸோ அந்த தாபசனை பார்த்துட்டு இப்போ அவன் வந்து அதித்தி போல இவனுக்கு ஆச்சரணம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு நம்ம நிமிஷம் விஸ்ராந்தகா சன்னு களைப்பாரி விட்டு அந்த মারিচ எங்க ಅವರ್ ತೆರುಂದ 나 அடைவதற்க இந்த என் फ्रेंड எங்க போயிருக்காங்க இருக்காங்கங்கறத கேட்கணும்னு அவர் பெரிய ஒரு ஞானத்தை கொண்டவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே அங்கபுரி வதம்சஸ்தானியா வார யுவதி வார வார யுவதி அஷ்ருபிந்த அஷ்ருபிந்து தாரகித பயோதரா சந்நிர்வேதம் சந்நிர்வேதம் அப்யேத்ய கீர்ண சிகண்டாஸ் கீர்ண பூமி ரப்ய விந்த வந்திஷ்ட ஆ இருக்கட்டும் அதோட பூமி ரப்ய வந்திஷ்ட ஆ சோ அத அசௌ மகர்ஷி எங்கன்னு கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உஷ்ணம் ஆயத்தம்ய அசம்சது உஷ்ணம் ரொம்ப சூடா அப்படியே வந்து ஆயத்தம் தீர்க்கமா பெருமூச்சு விட்டுண்டே அவன் சொல்றான் இப்போ அதை ஏன் கேக்குற அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா எதையாவது கேட்டு விட்டான் அந்த மாதிரி உஷ்ணம் ஆயதம்ச்ச நிஸ்வசிய ஜென்ரலி சந்தோஷத்துல சொன்னா அது வந்து சீத்தலமா இருக்கும் போல இருக்கு இது வந்து துக்கத்தோட இருக்கிறதுனால உஷ்ணம் ஆயத்தம் நீட் ஆயத்தம்னா லாங் சை லாங் ஆயத்தம் தீர்க்கம் தீர்க்கம் நிஸ்வசிய அஹ் பெருமூச்சு விட்டுண்டு அசம்சத்து கூறினான் அவதத் ஆசீத் தாத்ருஷோ முனிகி அஸ்மின் ஆசிரமே ஆசீத்ன்னு பாஸ்டன்ச போட்ட தாத்ரிஷக நீங்க சொன்ன அப்பேற்பட்ட முனிகி ஒரு முனிவரானவர் அஸ்மின் ஆசிரமே இந்த ஆசிரமத்தில் ஆசீத் முன்னாடி இருந்தார் இப்ப இல்லன்னு அது புரிஞ்சுக்கணும் தம் ஏகதா அந்த முனிவரை பார்ப்பதற்கு ஏகதா ஒரு சமயம் காமமஞ்சரி நாம காமமஞ்சரி எனும் பெயரை கொண்ட அங்கபுரி வதம்ச ஒரு கணிகாஸ்திரி ஒரு வேஷியாஸ்திரி வராங்க அவளுடைய ஒரு தான் இப்போ அடுத்தது ஒரு பெரிய பேராகிராஃப் வரப்போறது சோ காமமஞ்சரி நாம காமமஞ்சரி எனும் பெயர் கொண்ட அங்கபுரி அங்க தேசத்தினுடைய வதம்சங்கிறது அஹ் சூடா அலங்காரம் வதம்சன்னா கிரௌன் ஜுவல் மாதிரி அப்படியே அலங்காரமா இருக்கக்கூடிய அங்க தேசத்தின் அலங்கார ஸ்தானியா சூடாமணி போல இருக்கக்கூடிய சிரபூத்தா இவ ஏகா வார யுவதிகி வேஷியாஸ்திரி கணிகா அஸ்ரு பிந்து தாரகித பயோதரா திவிலைகள் அதனால் தாரகை போல் அந்த திவிலைகள் விழுந்து அவளுடைய மார்பு வந்து அப்படியே நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மார்பு அப்படிப்பட்ட பயோதரா அந்த பெண் ச நிர்வேதம் துக்கத்துடன் கூடினவ கூடி ச நிர்வேதம் அபேத்திய ஒரு நிர்வேதம்னா இங்க வந்து வெறுப்பு ஒரு ரொம்ப அவளுக்கு வந்து எதுலையுமே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை ஒரு வைராக்கியம் அந்த வைராக்கியம் குணத்துடன் இங்கு வந்தாள் ஏன்னா அவளுடைய ஒரு ஃபார்ம் அவ எப்படி வந்தாலோ அவ எப்படி இருந்தாலோ அதை பார்த்தாலே அவளுக்கு வந்து ஒன்னுத்துலேயும் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஒரு கண்டு வெறுத்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் போல இருந்தது அதனால சநிறுவேதம் அபேத்திய ஒரு வெறுப்புடன் கூடினவளாக அபியத்திய வந்து கீர்ண ஆஸ்தீர்ண பூமி அபியவந்திஷ்ட இதுவும் வந்து அந்த பெண்ணுக்கு தான் போகுது அவ அப்படியே வந்து வந்தனம் செய்தாள் அபியவந்திஷ்ட இந்த தம் இங்க என்ன வந்திருக்கு ஆஹ் தம் ஏகதா அபியவந்திஷ்ட காமமஞ்சரி நாம அங்கனா வார யுவதி தம் அந்த முனிவரை அவந்திஷ்ட வந்தனம் செய்தாள் உம் லுங்லக்காரம் இதுவும் வந்து தாத்து அவன் டிஷ்ட அவள் வந்தனம் செய்தாள் எப்படி இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னா வார யுவத்தி அவ வந்து ஷீஸ் வேஷியா ஸ்திரிங்கரிச்சு கோர்ட்டு பயங்கரமா அலங்காரம் பண்ணிட்டு தலை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனா அவளுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒரு வெறுப்புங்கிறதுனால அவ தலையலங்காரமே பண்ணிக்காத அப்படியே வந்து கீழ விழறா பூமியில வந்து நமஸ்காரம் பண்றா நமஸ்காரம் பண்றது அந்த பூமியில வந்து ஆஸ்தீர்ணம் அவளுடைய கேச பாஷம் இருக்கே தலைமுடி எல்லா இடத்துலயும் அப்படியே வந்து பரவி இருக்கான் தலைவெறி கோலமா வந்திருக்காங்கிற அர்த்தம் அது சோ கீர்ண கீர்ணிகண்ட ஆஸ்தீர்ண பூமி கீர்ண எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெடா இருக்கு சிகண்ட அவளுடைய தலைமுடி சோ அல முடி கூட இல்ல அந்த தான் வந்து அந்த அலங்காரம் பிரச தான் சிகண்டன்னு சொல்லுவான் சோ கீர்ண சிகண்டங்கிறது கேச பாஷம் அந்த கேச பாசமானது ஆஸ்தீர்ணம் பூமிக்கு ஒரு ஒரு போர்வ போத்தினா மாதிரி இருந்தது ஆஸ்தீர்ணம்னா போர்வை அந்த பூமிக்கு போர்வ போத்தினா மாதிரி அவளுடைய கேச பாசங்களை கீர்ணம் எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி அவ அப்படியே வந்து நமஸ்காரம் பண்ணா

மேல ஒரு இன்னும் ஒரு சென்டென்ஸ் படிச்சிரும் சகில கிருபாலுஸ்தம் ஜலமார்க்ரயா கிராஷ்வாத்ய கிராஷ்வாஸ்யாதி காரணம் தாம் கணிகாம் அபிருச்சத்து நினைவணே இவ வந்து இங்க நமஸ்காரம் பண்ற சமயத்துல அவ பின்னாடி அவளுடைய அம்மா முதலிய பல ஆப்த வர்க்கங்கள் தட் இஸ் ஆப்தனா இப்ப அஹ் இந்த இடத்துல வந்து நியாயம் மாதிரி யதார்த்த வக்தான்னு எடுத்துக்கூடாது ஆப்தானா ரொம்ப க்ளோஸ் ஜனங்கள்னு எடுத்துக்கணும் ஆப்த சானுக்ரோஷம் ஒரு தயவுடன் கூட கிருபையுடன் கூட அவளை சேர்ந்த மனுஷியர்கள் அத்தனை பேருமே அனுப்பிரதாவிதா பின்னாடியே ஓடி வந்து தத்திரைவ அங்கு அவிச்சின்ன பாத்தம் அபத்தத்து அபத்தத்துங்கிறது வந்து விழுந்தார்ன்னு இல்ல அபத்தினா அதாவத் இத்தியர்த்தக பதத்தின்னா நடக்கிறது சலத்தின்னு அர்த்தம் தஸ்மின் அந்த க்ஷணத்துல அவ வந்து நமஸ்காரம் செய்யறச்சு பின்தொடர்ந்து ஒரு விதவுட் எனி பிரேக் அதாவது இவ வந்து நமஸ்காரம் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் அந்த அவ எல்லாம் வந்தாங்கிறது கிடையாது இவ பேர்ல ஒரு கருணை இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாளே இவ அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு கவலையில பின்தொடர்ந்தே சோ விச்சின்னம்னா தெர் இஸ் அ கேப் பிட்வீன் அப்படி இங்க அவிச்சின்ன பாத்தம் கருச்சு அவிச்சின்னம் யா சாத்து ததா பாத்தா பதவிக்ஷேபங்க போடல ஒன்னும் மீனிங் ஆமா அவிச்சின்ன பாத்தவுக்கு வந்து யாருமே ஒன்றும் மீனிங் போடலை திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அவிச்சின்னங்கிறது வந்து விச்சின்னம்னா வந்து செப்பரேஷன் இங்கே வந்து செப்பரேஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய பாதகான சலனம் ஸோ இவ வர்ற அவ பின்தொடர்ந்து அவர்களும் கூடவே வந்தார்கள் ஸோ அவிச்சின்ன பாத்தம் எதா சாத் ததா

தத்துங்கிறது அந்த கணிகாஸ்திரி கணிகாஸ்திரியனுடைய ஆப்த வர்க்க அவளுக்கு இஷ்டமான மனி மனிதர்கள் அல்லது அவளுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய மனுஷியர்கள் எல்லோருமே சானுக்ரோஷம் ஒரு தயவுடன் அனுப்பிரதாபிதகா பின்தொடர்ந்து ஓடினவர்களாக தத்தைவ அங்கே அந்த ஆசிரமத்திலேயே தத்திரைவங்கிறது ஆஸ்ம ஆசிரமேயேவ அவிச்சின்ன பாத்தம் அப்ப க்ளோஸ் டு ஹர் அப்படியே பின்னாடியே அவளும் வந்து அஹ் சேர்ந்தா அங்க சீல இந்த மகர்ஷிஹி கிருபாலுகு ரொம்ப தயவுடன் கூடினவராக தம் ஜனம் ஆர்திரையாகிரா ஆஸ்வாசிய பின்னாடி வந்த ஜனங்கள் எல்லாரையும் வந்து ஆர்திரையாகிறா ரொம்ப ஒரு ஸ்னேகத்துடன் கூடின ஈரம்னு அர்த்தம் லிட்ரல் மீனிங் இஸ் ஆர்திரம்னு ஈரம் இங்கே வந்து ஸ்னேக ஆர்திரம்னு எடுத்துக்கிறோம் சோ ஆர்திரையாகிறா ஸ்னேகத்துடன் கூடின வார்த்தைகளினால் அந்த கூட இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்திட்டு ஆர்த்தி காரணம் தாம் கணிகாம் அப்ரிச்சது தாம் கணிக்காம் அந்த வேஷியாஸ்திரியை ஆர்த்தி காரணம் ஆர்த்தி துக்கம் துக்கத்தினுடைய காரணம் உனக்கு இருக்கக்கூடிய துக்கத்தினுடைய காரணம் என்னன்னு அந்த பெண்ணிட்டு கேட்டார் ஆர்த்தி காரணம் அபிரச்சது சாதுஷாதே சௌரவேவ

பகவத் பாதையோஹோ பகவத் பாதையோ மூலம் அபிப்ரபன்னோட இருக்க இவ வந்து நமஸ்காரம் பண்ண உடனே சாத்து கணிகா அப்பிரிச்சது சோ அந்த மகர்ஷி வந்து அந்த கணிக்காவை கேக்குற என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்குறது கேக்குறார் மகர்ஷி சாத்து அவளும் ச விரீடா இவ ச விஷாதா இவ ச கௌரவா இவ என்ன இவ எதுக்காக இங்க வந்து சம்பாவனா போடணும்னு தெரியல ஆனா என்னமோ அவளுக்கு வந்து வெட்கம் வந்தா மாதிரியும் ஒரு துக்கம் வந்தா மாதிரியும் அவர் வந்து கௌரவத்துடன் கூடயும் அவர் வந்து ஆக்சுவலி அந்த இவக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை இங்க கொடுத்தா அது வந்து சரியா வரல மீனிங் வெட்கத்துடன் ஒரு மேபி இட் குட் பி பிகாஸ் அவளுக்கு வந்து நிர்வேதம் எல்லாத்துல இருந்தும் ஒரு வைராக்கியம் அவளுக்கு வெட் வைராக்கியம் இருக்கிறதுனால வெட்கம் போல் துக்கம் இருக்கிறா போல ஒரு இவரிடத்துல ஒரு கௌரவம் இருக்கிறா போல அவள் அப்ரவீத்து கூறினாள் ஜென்ரலி ஐ திங்க் ஷி வாஸ் என்ன சொல்றது வெரி டிஸாட்டிஸ்ஃபைட் வித் லைஃப் அப்படி இருக்கிறச்சே அவளுக்கு வந்து வெட்கம் துக்கமெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையோ நேரம் இங்கே வந்திருக்கா அப்படின்னு ஸோ வெட்கத்துடன் பேசுற பேசுபவள் போல் ச விஷாதா இவ துக்கா இவ துக்கத்துடன் கூடினவள் போல் ச கௌரவா இவ இந்த மகர்ஷியினிடம் ஒரு அஹ் கௌரவ புத்தியுடன் கூடினவள் போல் அப்ரவீத்து கூறினாள் உம் யாருக்கா பகவன் ஐக சுகசிய அபாஜனஹ அபாஜனம் அயம் ஜனகா முதல்ல அயம் ஜனகா இந்த அயம் ஜனகாங்கிறது தன்னை குறிச்சு சொல்றது சோ இது வந்து ஒரு காமன் ப்ரோனோன் மாதிரி பெண்ணா கூட இருக்கலாம் ஆனா கூட இருக்கலாம் அயம் ஜனகான்னு தன்னை குறிச்சுக்கலாம் சோ அஹம் வந்திதா அப்படின்னு நான் சொன்னேன்னா சொல்லணும் சோ சொல்லணும்னு என்ன குறிச்சுக்கலாம் ஈவன் ஜென்டர் யூஸ் பண்ணோங்கிற அவசியம் இல்ல வந்திதா அப்படின்னு அவசியம் இல்லை அயம் ஜனகான்னு சொன்னோம்னாலே அது வந்து பெமினைனுக்கும் அப்ளிகபிள் மாஸ்குலைனுக்கும் அப்ளிகபிள் சோ அயம் ஜனகா ஒரு சாமானிய வச்சனம் அது சோ ஐம் ஜனகா ஐஹிகசிய சுகசிய அபாஜனம் இஹ இகபவம் இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு சுகத்திற்கு அபாஜனம் யோகியதை இல்லாதவளாக இருக்கேன் அபாஜனம் அல்லது ஐம் நாட் டு என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு நான் சரி கிடையாது எனக்கு வந்து ஆமுஷ்மிகாய சுவோவசியாய ஆர்த்த அபியுபத்தி வித்தையோகோ பகவத் பாதையோகோ மூலம் என்ன இருக்கு ஷரணம் அயம் அயஞ்சனகா சரணம் அபிப்பிரபண்ணகா சரணாகதியை அடைஞ்சுட்டேன் இப்ப எனக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள்ல இஷ்டம் இல்ல ஆமுஷ்மிக சுகம் தான் வேணும் ஆமுஷ்மிக சுகம் வேணுங்கிறதுக்காக ஆமுஷ்மிகம்ங்கிறது இந்த உலகத்தை தாண்டி வேற இருக்கக்கூடிய சுகம் ஸ்வர்கமா இருக்கலாம் அல்லது மோட்சமா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த ஆமுஷ்மிகாய இதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய

தன்னையே தான் ஒன் பர்சன் ஆல்சோ எஸ் சோ அப்படின்னு சில ஸ்லோகங்கள்லாம் நான் எழுதுறேன் வச்சுக்கோ ஏன் அதுக்கு முதல்ல சிரசா நதோ அஸ்மின்னு எழுதுறேன் நதஹா அஸ்மி ஹவு கேன் ஐ ரைட் நதஹா ஐம் ஜனஹான்னு அதுல வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கணும் ஜனஹா கேன் ரெஃபர் டு அ காமன் இது

பர்சன் டு இத அனுபவிக்கிறதுக்கு சரி கிடையாது சோ ஆமுஷ்மிகாய ஸ்வோவசியாய ஆமுஷ்மிகம்ங்கிறது அமுஷ்மின் பவகா ஒரு அமுத்திர பவம் அது ஆமுஷ்மிகம் பாரலௌகிகம் சோ பரலோகத்துல இருக்கக்கூடிய சுகம் அது வந்து சுகமா இருக்கலாம் இல்லைன்னா சுகமா இருக்கலாம் அது வந்து நாளை வசு வசுங்கிறது செல்வம் அதனுடைய ஒரு ஈசன் பிரத்தியம் வசு தரம்ங்கிற மொழியோ ஒரு மிக உம் கம்பேரிட்டிவா இருக்கக்கூடியது அதனால ஸ்வ நாளை பெறக்கூடிய ஒரு செல்வம் அதற்காக ஆர்த்த அபியூபபபத்தி வித்தையோகோ பகவத் பாதையோகோ மூலம் அபிப்பிரபண்ணா பகவத் பாதையோகோ அஹ் பகவானுடைய ஒரு காலடியில் அது இங்க வந்து பகவத் பாதையோகோங்கிறது தங்களுடைய மகர்ஷிய வந்து பகவான் அட்ரஸ் பண்றார் பகவத் பாதையோகோ மூலம் தங்களுடைய பாதங்களின் மூலத்தில் சரண அடைகிறேன் அந்த பாதம்க்கு தான் இது வந்து அப்ஜெக்டிவா இருக்கு ஆர்த்த அபியுபத்தி வித்தம் ஆர்த்த கஷ்டப்படுபவருக்கு ஆர்த்தானு ஆர ஆர்த்திங்கிறது அஹ் துக்கம் ஆர்த்தங்கிறது துக்கத்தில் இருப்பவர்கள் துக்கிதா துக்கிதானாம் அபியுபத்தி செல்வம் துக்கம் அடைந்தவர்கள் வந்து அந்த துக்கத்தை தீர்வதற்காக யார்கிட்ட வந்து எதை வந்து ஒரு செல்வமா கன்சிடர் பண்றாலோ அது வந்து உங்களுடைய பாதங்கள் ஸோ எனிபடி ஒரு ஒரு துக்கம் துக்கப்படுறவா இருக்கிறான்னா அதை வந்து எப்படி தீக்கிறதுன்னா முதல்ல வந்து மகர்ஷிட்ட கேட்பா அதனால உங்களுடைய காலடியில வந்து சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொல்றான் சரியா உம் அபியூப ப்ரீவியர் ப்ரீயர் சென்டன்ஸ்ல ச கில அப்படின்னு ச கில கிருபாவலுக்கு அந்த அந்த உதவின வர்ண தாபசத்த சொல்ற கதை தானே இது ஆமா அவர் வந்து அவர் அத பாக்கலையா ச கில்லன்னு சொல்றார் கிலன்னா கிளா வந்து கலு அவர் அவர் பெரிய கிள கிருபாலுகு கிள அப்படிங்கறது வந்து அந்த கிருபாலுகுவோட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அத அவர் பெரிய ஒரு தயாவான் இல்லையா ஆஹ் கலுங்கிற சென்ஸ் தான் ஆமா ஹம் அவர் பெரிய கிருபாலுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே அதனால அவர் வந்து மத்த ஜனங்கள் எல்லாரையும் ஒரு ஈரமான வார்த்தைகளுடன் அவர் ஆசுவாசப்படுத்தி மேல வந்து நீ என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு அப்படி வரணும் ஆர்த்து ஆர்த்த பீடித்த துக்கடுபோருக்கு அபியுபத்தின்னு அனுகிரகம் அதுதான் தேடின்றது அபியுபத்திங்க அனுகிரகம் செல்வமாக இருக்கக்கூடிய அந்த பாத மூலம் ஓகே मले तस्यास्तु जनन युदनजलिहि फलितसारशिखण्डबन्धस्पृष्टमुक्तभूमिरभाशत भगवन् अस्यामे दोषमेषा वो दासी विज्ञायति दोषश्च मम स्वाधिकारानुष्ठापनम् आ अडोडेरकटो सो तस्याहातु जननि ஏன்னா இது அடுத்தது வந்து பெரிய பேரகிராஃப் வருது இதுக்கு பின்னாடி தான் என்னென்னலாம் பண்ணோங்கறது அடுத்தது வரப்போறது அந்த அம்மா இப்ப சொல்றா பொண்ணு வந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு தான் வந்து ஒரு வழியை காமிக்கணும்னு எனக்கு வந்து எதுலயுமே சுகத்துல வந்து இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அவ வந்து காலில் விழறா தசியா ஜனனி அந்த பெண்ணு கணிகாவினுடைய அம்மா உதஞ்சலிஹி அஞ்சலி முத்ர அந்த அஞ்சலிய வந்து உதஞ்சலிகிங்கரிச்சி உத்கதா அஞ்சலிகி தலைமேல கையை கூப்பிண்டு அபாஷத்தை கூறினாள் அந்த மேல கையை கூப்பிண்டு அவ பேசினா எப்படி அவளுக்கு இன்னொரு அட்ஜெக்ட் வந்து பலித சார சிகண்ட பந்த ஸ்பிருஷ்ட முக்த பூமி கீழே பூமியில தலைய வச்சு நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டு பேசுறா அவளுடைய தலை வந்து பலவிதமான ஒரு வெள்ள வெள்ள முடி இருக்கிறதுனால பலித்தம் வெள்ள முடி இருக்கிறதுனால ஷார அங்க இங்க கொஞ்சம் வெள்ள முடி கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் வெள்ள முடி கொஞ்சம் அதனால வந்து ஒரு இட்ஸ் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் அந்த மாதிரி இருக்கிறது சோ பலித்த ஷார தலைமுடி வெள்ளையா இருக்கும் காரணத்தினால ஷார சித்திரவர்ணம் பலவிதமான ஆஹ் க கலர்ஸோட இருக்கிற ஆர் உம் வேரிகேட்டடா அதாவது ஸ்ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஷிகண்ட இந்த ஷார வந்து கான்டெக்ட் ஏத்த மாதிரி நம்ம வந்து வந்து மாத்திக்கணும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அழகா இருக்குன்னு எடுத்துக்கலாம் பெயிண்டிங் எடுத்துக்கலாம் ஷாரன்னாலும் அதே மாதிரிதான் அர்த்தம் பந்தஹா கேசபாஷத்தினுடைய ஒரு பந்த கொண்டை அந்த கொண்டை வந்து அது அப்படியே ஸ்பிருஷ்ட அந்த தலை வந்து பூமியில் தொட்டு முக்த விடப்பட்ட பூமியை கொண்டதான அந்த பெண் ஜனனி அம்மா அவளுடைய தலைமுடி வெள்ள முடி இருந்தது அதனால வெள்ளையும் கருப்புமா இருந்தது அந்த தலையால அவ வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறா சோ பூமியை தொட்டு பூமியில இருந்து விடப்பட்டவள் ஸோ முக்த பூமி அப்படிப்பட்ட பெண் சோ இது முழுக்க அந்த இதுவா போரிச்சு அஹ் அது என்ன விக்கிர வாக்கியம் பண்றது கொஞ்சம் பௌபிரீகியா பண்ணும் சோ த ஜனனி அபாஷத்தை கூறினாள் பகவன்னு அஸ்யாஹா மே தோஷம் ஏஷா தாசி தா தாசிபயதி மே தோஷம் இவள் என்மேல் கூறப்படுகின்ற ஒரு தோஷம் இத பெரிய டிஸ்கஷன் இருக்கு காலையில நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம வந்து அது அர்த்தம் பண்ணிக்கிறதுன்னு சோ நீங்க முடிஞ்சதுன்னா அதவனா படிச்சுக்கோங்க அஸ்யாஹா தோஷம் ஏஷா வஹா தாசி விஜாபயதி ஏஷா வஹா தாசின்னு இப்ப நீங்க சொன்ன அந்த பந்தா ஹாசிர் அந்த பந்தா தான் இந்த தாசி தாசோகம்னு சொல்றது ஏஷா தாசி விஜாபயத்தின்னு விட்டு தன்னையே குறிச்சுக்கிறா நான் சொல்றேன் இவ என் பேர்ல குறிக்கிற என்ன தோஷம்ங்கிறத நான் சொல்றேன் இப்போ அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறா சோ ஏஷா வஹா தாசி உங்களுடைய தாசியான நான் ஏஷா விஜாபயத்தி கூறுகிறேன் அஸ்யாஹா மே தோஷம் இவளிடத்தில் என்னுடைய தோஷம் என்னது என்று நான் கூறுகிறேன் தோஷஸ்டம ஸ்வ அதிகார அனுஷ்டாபனம் என்னுடைய தோஷம் என்னன்னா ஸ்வ அதிகார என்னுடைய அதிகாரம் என்னுடைய ஒரு அஹ் ஆஹ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த என்ன ஒரு அதிகாரம் உண்டோ என்னன்னா நான் என்னுடைய ஒரு வேலையை காமிக்கலாமோ அவள்கிட்ட அதெல்லாம் வச்சுண்டு அவளை வந்து செய்வித்தேன் பாருங்கோ அதுதான் தோஷம்ங்கிற சோ ஒரு பெண்ணு வந்து கணிகா குடும்பத்துல வளர்ற ஒரு பெண் என்னென்ன வந்து அவ பயிலனும் எப்படி எப்படி எல்லாம் அவளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் ஏற்படணுங்கிறது இருக்கே அது எல்லாம் அந்த அம்மா பார்த்து பண்ணக்கூடியது இதுல கூட மிர்ச்ச கட்டிகத்துல பார்த்தோம்னா அந்த வசந்த சேனாவனுடைய அம்மா வந்து அவளுக்கு ஒரு தனி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஆஹ் அந்த விதூஷகன் வந்து போகிறச்சே வசந்த சேனாவனுடைய வீட்டுக்கு போறச்சே ஏன்னா அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு அந்த கணிகாவுனுடைய லைஃப்ல ஸோ அவளுடைய அதிகாரத்தில் என்னென்னெல்லாம் செய்விக்க வேண்டுமோ அனுஷ்டாபனம் அது அதுதான் என்னுடைய தோஷம் அதெல்லாம் செய்விச்சேன் பாருங்க அதுதான் என்னுடைய தோஷம் அப்படின்னு ஷி டிட்டுங்கிறது மேலே வரப்போகிறது சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஆ பஞ்சம வருஷாத்து அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ சொல்ல போற சரியா இதோட நிறுத்தி போனோமா ஏன்னா அந்த பெரிய பேராகிராஃப் அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்பேன்